இதோ இனிஸ் கராட்டாஸின் இன்றைய தேடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா என்னடா இது, இங்கே வெளியே போகிற மாதிரி கிளம்பி உட்காந்துருக்கோன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எனக்கு நாங்கள் வந்து வெளியே தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு 7:00 ஆகுது, நாங்கள் 5:00 எழுஞ்சி நல்லா கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போக போகிறோம். பாண்டிச்சேரியில் தான் வந்துட்டு எங்கள் அக்கா இருக்காங்க. ஸோ அதனால் அங்கேயே போயிட்டு எங்கள் அக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு எங்கேயாச்சும் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். பாண்டிச்சேரிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால எங்கள் அக்காவை பார்க்குறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ சீக்கிரமாக போக போகிறோம். இப்போது வாங்க போகலாம். பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம். பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக விளையாட போகிறோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் ஜாலியாக ஒரு இடத்துக்கு என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கோம். அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்க ஓஷன் பார்க். இதுக்குள்ளே போனோடனே அங்கங்கே சாமி சிலைலாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேடியும் பெரியப்பாவும் டிக்கெட் வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. அங்கே என்னென்னலாம் கேம்ஸ் இருக்குது, நாங்கள் என்னென்னலாம் விளையாட போகிறோன்றத போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அம்மா தான் ஒரு ரைடில் போயிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக போகும். அது மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸுக்கானது. அம்மா வந்துட்டு இது அந்த ஜிப்லைன் மாதிரி இருக்கும்னு நினச்சி தெரியாமல் போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அது வந்துட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு. பார்க்கறதுக்குமே ரொம்ப பயமாக தான் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு நான் தான் ரைடு போக போகிறேன். அம்மா ஒரு ரைடு போனாங்க இல்லையா, அதில் எனக்கும் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்படிங்கிறதுனால என் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரைடில் நான் போயிட்டுருக்கேன். அதுவும் அம்மா ஓட்டின மாதிரி சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் சின்ன ஹைட்டில் வந்து போகும். அப்போ கூட எனக்குமே ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் போக போகிறேன். எப்படி இந்த அட்வென்ச்சர் இருக்குன்றத பார்க்கலாம். பட் ஆனால் டிக்கெட் வாங்கும் போது நான் என்ன நினச்சேன்னா கீழே இந்த பவுன்சிங் பேஸ் மாதிரி தான் இருந்தது. அதனால் நம்மளே ஜாலியாக குதிச்சு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். பட் ஆனால் இதில் அம்மா பண்ண மாதிரியே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் தூக்கி விடுறாங்க. ஆனால் நான் விடுவேனா? வேண்டாம் வேண்டான்னு கத்தியே இறங்கிட்டேனே. இப்போ நெக்ஸ்ட்டு பெடல் போர்டு தான் விளையாட போகிறோம். இதை கண்டிப்பாக மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து விளையாடி இருப்பீங்க. இதோடய பேர் என்னென்னா கிட்ஸ் பெடல் போர்ட். ஆனால் இதை நான் தான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இது வந்துட்டு ஜாலியாக தான் இருக்குது. அப்போ கூட நாங்கள் அந்த போட்டில் டிரைவ் பண்ணும்போது அடிக்கடி நானும் யானையுமே போய் முட்டிக்கிறோம். அது கூட நல்லா ஜாலியாக தான் இருக்குது. யானிலாம் கை வலிக்கும், அவ்வளோவா ஓட்ட மாட்டோம்னு நினச்சோம். பட் ஆனால் அவளாம் அசால்ட்டாக ரொம்ப நேரமே ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்போ அடுத்த அட்வென்ச்சர் இதையும் வந்துட்டு அம்மா தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னென்னா வந்துட்டு ஜிப்லைன். இது கண்டிப்பாக நிறைய பேர் போயிருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். போகிறதுக்கு முன்னாடி அம்மா கொஞ்சம் பயந்தாங்க. பட் ஆனால் போயிட்டு வந்தோடனே செம்ம ஜாலியாக இருந்து இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ கடைசியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு போயிட்டுருக்கும் பொழுது யானை உங்கள் ஜீப்பை ஜீப் பார்த்துட்டா. அதை பார்த்தோன்னே எனக்கும் அந்த ரைடு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு அவளை ஒரு ஜீப்பில் ஏற்றி விட்டு ஓட்ட விட்டுட்டோம்.
இப்போது வந்துட்டு யானை ஜீப் போட்டிகிட்டு இருக்கும்பொழுது அவளே வந்துட்டு ஜீப் போட்டுறான்னு நினச்சி அப்படி இப்படி வளைச்சி வளைச்சி நல்லா சீன் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கா. பட் ஆனால் வந்துட்டு அது கிடையாது, ஒரு அங்கிள் தான் வந்துட்டு ஒரு ரிமோட்டை வச்சு அவளை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் மேடம்க்கு அது தெரியாமல் அப்படியே வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கேன், நான் தான் ஓட்டினேன் நான் தான் ஓட்டினேன்ட்டு. ஓட்டி முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஜீப் வாங்கித்தாங்க, நான் அப்படி ஓட்டுவேன் இப்படி ஓட்டுங்க ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பட் ஆனால் குழந்தை தானே, ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து விட்டுட்டோம். இப்போது எங்களுக்கு பிடிச்ச ஒரு சில அட்வென்ச்சர்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்றது உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அது என்னென்னா, இந்த அனிமலை தான் உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா தென்னை மரத்துலேருந்தும் பண்ணை மரத்துலேருந்தும் வரக்கூடிய வேஸ்டேஜை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அனிமலோட கொம்பு பார்த்தீங்களா, எள் இருக்கு இல்லையா, அதோட ஷெல்லை யூஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மனுஷன் தான், இதுவும் அதே சேம் தான், எவ்வளோ அழகாக அந்த வேஸ்டேஜை யூஸ் பண்ணி க்யூட்டாக சிம்பிளாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போனேன்னா இதை கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சா அப்படின்னு ரொம்பவே நான் வந்து ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ நான் அந்த ஆசையை நிறைவேற்றிட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்னக்க யானையோட சண்டே விலாக் சூப்பராக இருந்துச்சுல, எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி இன்னொரு ஜாலியான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரெகுலராக நாங்கள் எங்களோட கலாட்டாஸையும் ரீல்ஸையும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதையும் நீங்கள் போயிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் எங்களோட இன்ஸ்டா ஐடி, இதுதான் எங்களோட ஃபேஸ்புக் ஐடி.